நம்முடைய பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் ஊற்றாக இருக்கிறார். ஒன்று கொரிந்தியர் 8:2. அப்ப உங்களுக்கு நான் படிப்புக்கு நேரமே பாடமாக வர வேணுமே இல்லையா? பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. ஒரு தேவன் அல்ல, பிதாவாகிய ஒரு தேவன் வித்தியாசம். ஒரே தேவன், ஒரே தேவன் நமக்குண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. சகலம் அவருக்கென்று நாங்களும் உண்டாயிருக்கிறோம். யேசுவா மெஷாயா என்னும் ஒரே அடோனாய் நமக்கு உண்டு. அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். What a verse this is. சறுக்கி கொண்டு போற மாதிரி போல்ற பெண் சறுக்கி கொண்டு போகுது. நிப்பாட்ட முடியாம இல்லையா? அவர் மூலமாய் சகலமும் உண்டாய். யார் மூலமாய் சகலமும் உண்டானது? இல்ல டாடி, இல்ல, யேசுவாவின் மூலமாய். நாங்கள் யார் மூலம் உண்டாயிருக்கிறோம்? சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்குதுண்டா. நாங்கள் தள்ளுபடியா? நாங்களும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறோம். I love the scriptures. இப்படி எல்லாம் அவர் மனுஷனை குறித்து, அவருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லவில்லை. விட மாட்டேன். வளர்த்தான் மூக்கையும் வாயையும் பச்சனி. இந்த பேய் சொல்ற பார்த்து உனக்கு இதுகள் தெரிய வேணுமே. அப்படி அது சொல்ற நேரத்தில் விட மாட்டேன். இந்த வார்த்தை பாடமாக்கி தடியாகிய ஒரே தவன் நமக்கு சொல்ல தொடங்கி அங்க மொழியில கொண்டே இது இப்பாட்டினா ஒன்று பேய் காதை பத்தும் அல்ல அங்கால அங்கேயும் ஓட பார்க்கும். ஏன் தேவனுடைய உண்மை வார்த்தையை கேட்க முடியாது. எரியிற பொண்ணுல கொதி எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கு. படையணும். 2 கொரிந்தியர் 5:18. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் யேசுவா மெஷாயாவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் மூலமாய் இது உண்டாயிற்று. யேசுவாவை மூலமாக எங்களை தம்முடையவர்களாக்கி எங்களை அவரோடு ஒப்புரவாகும்படி செய்தார். It was done by God Almighty. Ore Devan, the God of Abraham, Isaac and Jacob. Avarga moolamaga nadandhu. Romans 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு எல்லாம், அவர் மூலம்தான் எல்லாம். சகலதும் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கென்றும் மகிமை உண்டாவதாக என்றென்றைக்கு.
எபேசியர் 3 எபேசியர் 3 பதினாறு பதினைந்து இதை நினைத்தா நான் பரலோகத்திலிருக்கும் பரலோகத்தில் குடும்பங்களுக்கு நாம பேர் வைத்திருக்கிறவராகிய நம்முடைய யெஷுவா கிறிஸ்துவினுடைய டாடியை முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் அவருடைய ஆவியினாலே யாருடைய ஆவி டாடி The Spirit of God. அவருடைய ஆவி இப்ப நீங்க ஏற்கனவே வாசிச்சதை உண்ட கேள்வியாக போறேன் எத்தனை ஆவி உண்டு Good one. ஒரே ஆவி அதை குறிச்சு அப்போஸ்தலர்கள் இருந்து நாங்கள் படிக்கிற நேரத்தில் எத்தனையோ காரியங்கள் ஓடி வலிக்கும் We will come to that. All right. Under the sovereignty of God the Father, அவருடைய உச்சகட்டை எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா மகச்சுவற்றுக்கும் மேலாக எல்லா ஊற்றுக்களுக்கும் மேலாக ஊற்றாக இருக்கிற sovereign. Is sovereign God avare vida vera yarum illai endradhukku kelada ivulavum ipa padichanga